இது நம்பியா சவால் விட்ட சபாஷ் இதுல இல்லம்மா இத பாருமா இதுல ஏன் இல்லம்மா ஐயோ என்ன துப்புறீங்க இல்ல இல்ல டாட் சிட்ட அதானே பாத்தேன் உன்ன துப்ப முடியுமா என்ன குப்பி எங்களை இட்றீங்க ஒண்ணு இல்லப்பா மகன நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு உங்க அம்மா மானலங்கள் நம்ப ஆரம்பிச்சா ஆமா வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை விரட்டி அடிச்சீங்க இப்ப தருதரத்தை பற்றி பாத்துருக்கீங்களா பா அசாம் பிரியா தான் இருக்கு உட்கார்ந்து அந்த ஸ்டேட்ட பாக்குறியா நீ ஒன்ன மாநிலத்தை பாரு நான் போய் மார்வடிய பாத்து இது கல்யாணத்துக்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் நீ வரும்போது மந்தவெளிக்கு போய் அந்த ஏரியால இருந்து ஒரு நாலு டிக்கெட் வாங்கி வாடா முடிஞ்சா மாம்பழத்திலே டிக்கெட் வாங்கி வாடா அம்மா தாயே அகிலாண்டீஸ்வரி புது லாட்டரி சீட்டு இல்லடா உங்களுக்கு தாயே இந்த சீட்லயாவது எனக்கு பணம் வேணும் அடியே இத பாருடி கவனமா பாரு இதுலயே இல்லம்மா நீ ஒரு அதிர்ஷ்டம் கிட்ட தலடி என்னங்க பிசினஸ் பண்ற இடத்துல இப்படி படுத்துறதா எப்படி விளங்கும் அதான் விழ மாட்டேங்குது ஓ இதே பிசினஸ் ஆகிட்டியா அருமையான பிசினஸ் ஏற்கனவே வீடு காலி கதவு ஜன்னல் தான் மிச்சம் அது கூட சனிக்கிழமை வரைக்கும் தான் தாங்கும் ஏன் மணி இப்படி பண்ண என்ன எப்படி இந்த கர்மத்தை வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட சுரண்டல் லாட்டரிக்கு நீ மாறிட்டீனா அப்பப்ப சுரண்டி பாத்துக்கலாமே சீச்சி அதெல்லாம் சீப் அமௌண்ட் இது ஒரு கோடி ரூபாய் சீட்டு இத தயவு செஞ்சு பாருங்களேன் கடவுளே பாருமா எம் இருக்கான் பாரு மனசு வைக்கணும் ஜீரோ இருபத்தஞ்சு இருக்கு கடவுளே ஏழு இருக்குப்பா ஒண்ணு அதுவும் இருக்குப்பா ஜீரோ மூணு அதுவும் இருக்குப்பா ஐயோ இப்படி போடா நான் பாக்குறேன் ஆறுதல் பரிசு 500 ரூபாய் வந்திருக்கோம் அதுக்கு 6000 ரூபாய் சீட் வாங்கிருக்கீங்க ஐயோ ஒரு கோடி ரூபாய் எனக்கு விழுந்திருக்கு ஐயோ ஒரு கோடி ரூபாய் ஐயோ ஒரு கோடி ரூபாய் எனக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்குங்க அடிவே ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட என்ன இப்படி கட்டி பிடிச்சது இல்லையே அடடா இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க யாருமே இல்ல யோ யாரே நீ எந்திரியா எந்திரி நாங்க பேப்பர் இருக்காரங்கம்மா உங்க போட்டோ எடுக்க வந்திருக்கோம் அப்படியே ஐ அம் ஹஸ்பண்ட் என்ன செய்து இருக்கோம் போங்க பணி போட்டு பல்ல எடுத்து நிக்கிறீங்களே பேப்பர்ல வந்து அசிங்கமா இருக்காது ஒரு நிமிஷம் வா கிளார கட் பண்ணியா கேடுங்க நீங்க யாரு அம்மா நான் தாம்மா என் பேரு ஓ கே எஸ் அப்துல் கனி நீங்க வாண லாட்டரி சீட்டுக்கு பரிசு வந்திருக்க அதுக்கு ஏஜென்டே நான் தாம்மா ஆமாமா நீங்க நான் பரத் பேங்க் மேனேஜர்மா உங்க சீட்டை எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க நான் தான் குபேரன் சீட் ஃபண்ட் முதலாளி உங்களுக்கு வீண்ட சீட்டை எங்க சீட் பண்ணி டெபாசிட் பண்ணுங்கம்மா ஆமா டெபாசிட் பண்ணா சிறப்பு பரிசா ஒரு தங்க நாணயம் ஊக்க தொகை 25% ஒரு வட்டி வந்து முன் தேதிக்கிட்ட காசு சொல்லியே முதலே கொடுத்துருவோம் அது எப்படி கரெக்டா சொல்றீங்க ஆமாயா முதல் மாசம் வட்டி மட்டும் தான் எங்களுக்கு அசலே உங்களுக்கு ஆச்சே அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கம்பெனி இழுத்து மூடிட்டு ரெண்டு மூன்றோட மைசூர் பெங்களூர் ஓடிடுவீங்க அப்புறம் நாங்க ஆபீஸ்க்கு வந்து ஆட்டோ டேபிள் தொடங்க முடியுமா என்ன வள வளன்னு பேசிட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப யாரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்க என்னது வீட்டுக்கு வந்தவங்களை விரட்டி அடிச்சிட்ட ஏடா வீட்டுக்குள்ள பேச அடிக்கிறவன் யாரே நீ நிம்பல்கி கடன் கொடுக்க வந்த கடவுள் 5 லட்சம் கொடுக்கறான் சீட்டை கொடு 1 லட்சம் பணத்தை போய் அந்த ஆள் மூஞ்சில விட்டு அந்த பயல தர தர தரன்னு இழுத்து